இப்போ நம்ம என்னென்ன ப்ரோக்ராம்ஸ்லாம் நெஸ்டட் லூப்பிங்கில் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 இந்த ப்ரோக்ராம் நம்ம பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். இது பண்ணியிருப்போம் 1 1 1 1 1 2 2 2 2 2 3 3 3 3 3 இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம் கரெக்டாக. 5 5 5 5 5 இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா. இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். இதை தான் கண்டினியூ பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறேன். நீங்களே இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ பாருங்கள், எனக்கு வந்து 1 1 1 1 1 வேணும். இது மட்டும் எனக்கு வேணும். என்ன பண்ணலாம்? அதாவது ஒரு சிங்கிள் ரோவில் 5. இதை நான் எப்படி இமேஜின் பண்ணிக்கிடுறேன் அப்படின்னா, என்கிட்ட இருக்கிறது ஒரு சிங்கிள் ரோ. ஒரு சிங்கிள் ரோவில் 5 காலம் நம்ம வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். இதுதான் என்னோடய இமேஜினேஷன். இதில் எதுவும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலோ கேள்வி இருந்தாலோ சொல்லுங்கள். நான் இதை இப்படி பார்க்குறேன். ஒரு சிங்கிள் ரோவில் 5 காலம் இருக்கிற மாதிரி பார்க்குறேன். அப்போ நான் எப்படி எழுதுகிறேன்? இந்த இடத்துல இப்படி எழுதுறது சரியான்னு சொல்லுங்கள். இதுக்கான கோடிங் ஒரு சிங்கிள் ரோ, அதில் எனக்கு 5 காலம். காலம் ஈக்குவல்ஸ் டு 1, காலம் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 5, காலம். நான் இந்த ஃபார் லூப்பை டீட்டெயில் பண்ணல, ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோங்கிறதுனால ரொம்ப போர் அடிக்கும் திரும்பவும் சொன்னால், அதனால் நான் டீட்டெயில் பண்ணல. ஒரு ஓப்பனிங் பிரேஸ் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட். பிரிண்ட் எலன் இல்லை, பிரிண்ட் பிரிண்ட் ஆஃப் 1. இதில் யாருக்காவது சந்தேகம் இருக்கா? சரி, அப்போ இதுக்கான கோடிங் நீங்கள் எழுதிட்டீங்க. அடுத்த கோடிங் போயிடலாம். இப்போது அடுத்தது என்ன வேணும்? 2 2 2 இது தான் வேணும். 2 2 2 2 2 இதுதான் வேணும். எப்படி எழுதுவீங்க? இதையே காப்பி பண்ணுவீங்க. இந்த இடத்துல 2ன்னு எழுதிக்கிங்க. அடுத்தது போயிடும். இது என்னங்க நேற்று சொன்ன ப்ரோக்ராமே சொல்கிற மாதிரி இருக்குது. ஆமாம், கிட்டத்தட்ட தான் இருக்குது. ஆனால் எப்படிங்கிறத சொல்கிறேன். 3 3 3 3 3 பின்னாடி நம்ம இதை மாடிஃபை பண்ணிக்கலாம். இப்படி எழுதிக்கிறோம். இப்போ 3க்கான கோடு என்னது? இதான் 3க்கான கோடு. இங்கே 2க்கு பதிலாக இங்கே 3ன்னு எழுத போகிறீங்க. சரி, அடுத்தது 4 4 4 4 4 4. சரி, 4க்கான கோடிங் எப்படி எழுதுறது? இந்த இடத்துல 4. இப்போவுமே ஒரு பொறி தட்டிடும். இது நெஸ்டட் லூப்பிங்கில் போய் நிற்குமே அப்படின்னு தட்டிடும். அந்த நெஸ்டட் லூப்பில் போய் நிற்கிற ப்ரோக்ராம் ஏற்கனவே பண்ணியிருக்கீங்க. அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக புரியும். அதனால் அதுலேருந்தே சொல்கிறேன். 5 5 5 5 5. ஓகே, என்னங்க இதில் ஒரே வேல்யூ தானேங்க பிரிண்ட் பண்ணுறீங்க, அதனால் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நெஸ்டட் ஃபாராக மாற்றிக்கோங்க. ஓகே ஃபைன், அதெல்லாம் இருக்கட்டும். அந்த ஸ்டோரி நீங்கள் ஈஸியாக பண்ணிடுவீங்க. அதனால் நான் இப்போதைக்கு அந்த ஸ்டோரிக்குள்ளே வரல. இப்போ எனக்கு என்ன வேணுங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச பழைய கோடிங் இல்லையா. பழைய கோடிங் ஏற்கனவே தெரிஞ்ச கோடிங். இப்போ எனக்கு என்ன வேணுங்கிறத சொல்கிறேன். எனக்கு 5 5 தடவை வேண்டாம், இங்கே 4 2 போதும். அப்படின்னா எனக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஹெல்ப், இந்த லைனில் எங்கே நான் எடிட் பண்ணணும்? 5 2 வேண்டாம், எனக்கு 4 2 மட்டும் போதும். அப்படின்னா நான் எங்கே எடிட் பண்ணணும்? கண்டிஷனில் என்னன்னு மாற்றணும்? 4. சூப்பர், கண்டிஷனில் 4. அவங்க சொல்கிறதுல யாருக்கும் சந்தேகம் இருந்தாலும் கண்டிப்பாக கேளுங்க. சரி, இப்போ எனக்கு இங்கே 3 3 இருந்தால் போதும். 2 3 டெலீட் பண்ணிடுங்க. இதையும் இதையும் டெலீட் பண்ணிடுங்க. இந்த 3 3 மட்டும் போதும். அப்படின்னா நான் இந்த லைனில் எந்த இடத்த மாற்றணும்? அதே கண்டிஷன் தான் அப்படின்னு சொன்னால் சரியா? காலம் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 3 அப்படின்னு எழுதுனா இது சரியா? சரி சரின்னு நினைக்கிறேன். 4 4 5 4 போட்டிருக்கீங்க. எனக்கு 2 2 4 போதும். அப்படின்னா 3ஐயும் டெலீட் பண்ணிடுறேன். அப்போ இந்த இடத்துல காலம் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 5ன்னு எழுதுனதுனால தான் 5 4 வந்துச்சு. 2ன்னு எழுதுனா 2 4 தான் வரும். 5 5 அதுக்கு பதிலாக ஒரே ஒரு 5 போதும். அப்படின்னா நான் இந்த இடத்துல இப்படி 1ன்னு எழுதிக்கலாமா? இதில் யாருக்காவது சந்தேகம் இருக்கா? இப்போ நான் எழுதியிருக்கிற பழைய ப்ரோக்ராம் தான், அதை தான் இப்படி மாடிஃபை பண்ணியிருக்கோம். மாடிஃபை பண்ணிவிட்டு பார்க்குறோம். இப்போ மாடிஃபை பண்ணால் நமக்கு 5 ஃபார் லூப் இருக்குது. 5 ஃபார் லூப் இருக்கட்டும். இந்த 5 ஃபார் லூப்பையும் எடுத்து வச்சு தான் நெஸ்டட் லூப் யோசிக்க போகிறோம். ஸ்ட்ரைட்டாக நெஸ்டட் லூப் யோசிக்க முடியாது. இப்போ இந்த 5 ஃபார் லூப்லேருந்து நெஸ்டடுக்கு எப்படி போகிறது? இப்போ 2 விஷயம் பார்க்குறேன். 1 இது இந்த கண்டிஷன் வந்து இந்த லூப்பில் மாறிக்கிட்டே குறைஞ்சிக்கிட்டே வருது. இன்னொன்று இந்த வேல்யூ, இது கூடிக்கிட்டே போகுது. இது 2 தவிர இந்த for loop-ல வேற எந்த சேஞ்சும் இல்லை, எல்லாம் மீதி எல்லாமே அப்படியே காப்பி பேஸ்ட் தான். அதான் பண்ணவும் செஞ்சோம். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல இப்படி எழுதுறது சரி வருமானு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். எப்படி எழுதுறது? இந்த இடத்துல இன்டீஜர் நல்லா பார்த்துக்கோங்க சரியா. கொஞ்சம் இதெல்லாம் டெலீட் பண்ணிடுறேன் உங்களுக்கு ரீடிங்காக. இந்த இடத்துல இப்போ இங்கே ஒரு 5 இருக்குல்ல, இந்த 5 வந்து எனக்கு வேணும். இங்கே ஒரு 1 இருக்குல்ல, அது வந்து மாறணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், இது கரெக்டானு சொல்லுங்கள் எனக்கு. இந்த இடத்துல இன்டீஜர் ரோ ஈக்குவல்ஸ் டு 5 அப்படின்னு கொடுத்துட்றேன். அப்போ 5 இருக்கிற இடத்துல ரோன்னு கொடுத்துடலாம். 5 இருக்கிற இடம்னா ரோவோட வேல்யூ 5 தான். அடுத்து ரோவோட வேல்யூ 4ஆக மாறணும். அதனால் இந்த லைன் முடியும் போது அடுத்த லைனுக்கு போய் தான் மாறணும். அதனால் ஒரு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன்னு கொடுத்துட்றேன். பிரிண்டலன்னு கொடுத்தா கர்சர் அடுத்த லைன் போயிடும். ரோ மைனஸ் மைனஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். அப்போ இந்த ரோ மைனஸ் மைனஸ்னு கொடுக்குறது ரோவை 4ஆக மாற்றிடும். அதனால் இங்கேயும் ரோன்னு கொடுத்துட்றேன். இப்படி எழுதுனா இந்த லைனுக்கு அப்புறமா நான் இப்படி எழுதுறது சரியா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதில் யாருக்கும் சந்தேகம் இருந்தால் கேளுங்க. அப்படி சந்தேகம் இல்லைன்னா இதையே நான் காப்பி பண்ணி எல்லா இடத்துலையும் இப்படி கொடுத்துட்டு இந்த இடத்துல ரோன்னு கொடுத்துக்கலாமா? இந்த லைனில் இருக்கிற எல்லா இடத்துலையும் இப்படி கொடுத்துட்டு, ஏன்னா ஒவ்வொரு தடவையும் ரோவோட வேல்யூ குறையுது, ரோன்னு கொடுத்துக்கலாமா? இதில் யாருக்காவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள். ஒவ்வொரு தடவையும் ரோவோட வேல்யூ இங்கே 4ஆக மாறுது, அடுத்து 3ஆக மாறுது, அடுத்து 2ஆக மாறுது, அடுத்து 1ஆக மாறுது. அதுதான் நமக்கு வேணுமே. அப்போ நம்ம இப்படி எழுதுனா சரியா தப்பா? இதில் யாருக்கும் சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள். சரி, அப்படி சந்தேகம் இல்லைன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறேன். அடுத்த ஸ்டெப் என்னங்கிறத சொல்கிறேன். யாருக்காவது சந்தேகம் இருக்காங்க? சிஸ்டம் டாட் பிரிண்ட் கொடுத்து 1 கொடுத்து அப்புறமா பிராக்கெட்டுக்கு அப்புறம் இன்னொரு வாட்டி கொடுக்குறோம்ல சார், அதுக்கு என்ன சார்? எங்க பிராக்கெட்டுக்கு அப்புறம் இன்னொரு வாட்டி கொடுக்குறோம்? அந்த சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்ட்லன் பிரிண்ட் 1 கொடுக்குறோம். அங்கதான் அதான் நெக்ஸ்ட் லைன். எனக்கு அடுத்த லைன்ல போய் தான 2 பிரிண்ட் ஆகணும். எம்டி பிரிண்ட்லன் ஸ்டேட்மென்ட் அடுத்த லைனுக்கு போகும். கர்சர் அடுத்த லைனுக்கு போகும். இல்லனா ஒரே லைன்ல வந்துட்டா. அது இல்லாமலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், வச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரென்ஸ் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ப்ரோக்ராம் பண்ணும்போது காமிக்கிறேன், இது இல்லைன்னா என்ன நடக்குங்கிறது காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இங்கே 1, இங்கே 2, இங்கே 3, இங்கே 4, இங்கே 5. அதாவது இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னு எழுதுகிறேன். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் சரியா அப்படின்னு சொல்லுங்கள். இனிஷியலாக மை ரோ கவுண்ட் ரோ வேல்யூ இஸ் 5. ரோ வேல்யூ 5ஆக இருக்கும்போது 1 பிரிண்ட் ஆகணும். ரோ வேல்யூ 4ஆக இருக்கும்போது அடுத்த ரோவில் ரோ வேல்யூ 4ஆக இருக்கும்போது 2 பிரிண்ட் ஆகணும். ரோ வேல்யூ 3ஆக இருக்கும்போது 3 பிரிண்ட் ஆகணும். ரோ வேல்யூ 4ஆக இருக்கும்போது 2ஆக இருக்கும்போது 4 பிரிண்ட் ஆகணும். ரோ வேல்யூ 1ஆக இருக்கும்போது 5 பிரிண்ட் ஆகணும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டாக ரோ குறைய 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 இந்த வேல்யூஸ் கூடிக்கிட்டே போகுது. இதில் ஏதாவது ஒரு காமன் ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்ண முடியுதா இப்படி எழுதுறதுல? ஏதாவது கிளிக் ஒரு க்ளூ கிடைக்குதா? எந்த க்ளூவுமே கிடைக்கலன்னா க்ளூ எப்படி கிடைக்கும்? சும்மா அடிஷன் சப்ட்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன், ஏன்னா ரெண்டு பக்கமும் நம்பர் இருக்குது. இந்த நம்பர் ஏதாவது ஒன்று பண்ணால் ஏதாவது ஆன்சர் கிடைக்குதான்னு பார்க்குறேன். ஏதாவது கிடைக்குதாங்க? ரோ டிக்ரீஸ் ஆகும்போது காலம் இன்க்ரீஸ் ஆகுது. வெரி நைஸ். அதாவது பிரிண்ட் பண்ணுற வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ ரோ ப்ளஸ் 1 ரோ ப்ளஸ், அதாவது இந்த பக்கம் இருக்கிற வேல்யூ, இந்த பக்கம் இருக்கிற வேல்யூ, இந்த பக்கம் இருக்கிற வேல்யூ, இதெல்லாம் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்குது? இது எல்லாத்தோட ரிசல்ட் என்ன? 6. அதே தானே வந்துகிட்டே இருக்கு. அப்போது எனக்கு ரொம்ப ஈஸி. அப்போது இதிலேருந்து, அதாவது ரோ வேல்யூ 5ஆக இருந்தால் 1 பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா நான் என்ன எழுதிக்கலாம்? 6 மைனஸ் ரோவை பிரிண்ட் பண்ணுங்கள். அப்போ ரோ வேல்யூ 5 இந்த இடத்துல 1ன்னு எழுதுறதுக்கு பதிலாக 6 மைனஸ் ரோன்னு கொடுக்குறேன். ஏன்? ரோவோட வேல்யூ 5. 6 மைனஸ் ரோ. சரி, இதை புரியறதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு ஸ்டெப் சொல்லிடுறேன். இங்கே 1, இங்கே 2, இங்கே 3, இங்கே 4, இங்கே 5. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா முதல்ல இதை சொல்கிறேன். இன்டீஜர் வேல்யூ ஈக்குவல்ஸ் டு 1ன்னு எழுதிடுறேன். அப்போ வேல்யூவோட அந்த வேல்யூ வேல்ங்கிற கீ வேரியபிளோட வேல்யூ ஒன்று தானே. வேல்யூன்னு எழுதுறதுக்கு பதிலாக இன்டீஜர் ஏ அப்படின்னு இப்போதைக்கு பேர் வச்சுக்கிறேன், இல்லை ஐன்னு பேர் வச்சுக்கிறேன். சரியா, ஐயோட வேல்யூ 1, அதனால் நான் இங்கே ஐன்னு எழுதிடுறேன். அப்போ 1 1 1ன்னு பிரிண்ட் ஆயிரும். ரோ மைனஸ் மைனஸ் ஆகும் போது ஐ ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிடுறேன். எப்படி? அப்போ ஐயோட வேல்யூ அடுத்த லைனில் 2 ஆயிரும். அப்போ நான் இந்த இடத்துல ஐன்னு கொடுத்துக்கலாம். திரும்ப இந்த இடத்துல ஐ ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிடுறேன். திரும்ப நான் இந்த இடத்துல ஐ கொடுத்துக்கலாம். திரும்ப இந்த இடத்துல ஐ ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்துக்கிறேன். திரும்ப இந்த இடத்துல ஐன்னு கொடுத்துக்கிறேன். திரும்ப இந்த இடத்துல இது யாருக்காவது புரியாமல் இருக்கா? திரும்ப இந்த இடத்துல ஐ, இது யாருக்காவது புரியாமல் இருக்கா? ஏன் இந்த ஐ ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்தோம் அப்படிங்கிறது யாருக்காவது புரியாமல் இருக்கா? 1 2 3 4 5 அப்போ தான் நமக்கு கிடைக்கும். சரி, இந்த ப்ரோக்ராமை எடுத்து அப்படியே முதல்ல ரன் பண்ணி பார்ப்போம். நமக்கு நெஸ்டட் லூப்பிங் தான் போய் நிற்கணும்னு எந்த கண்டிஷனும் இல்லை. நமக்கு வந்து ப்ரோக்ராமில் முதல்ல அவுட்புட் வருதாங்கிறது தான் ப்ரைமரி. இதை எடுத்து இதில் கொடுத்தாச்சு. எந்த மிஸ்டேக்கும் இருக்கிற மாதிரி தெரியலை. இதை ரன் பண்ணி பார்ப்போம். நம்ம கேட்ட அவுட்புட் கிடச்சிருச்சு. அப்போ நம்ம கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம். இதில் இவர் என்ன கேட்டார்? இந்த பிரிண்டலன் ஸ்டேட்மெண்ட் இல்லைன்னா இதெல்லாம் என்ன ஆகும்னு கேட்டார். இந்த பிரிண்டலன் ஸ்டேட்மெண்ட்லாம் ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னு கணேஷ் கேட்டார். எல்லா பிரிண்டலன் ஸ்டேட்மெண்ட்டையும் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். பிரிண்டலன் ஸ்டேட்மெண்ட் ஏன் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தெரியும். அவுட்புட் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே லைனில் இருக்கும். அப்படி ஒரே லைனில் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான், அடுத்தடுத்த லைன் கர்சர் போகணுங்கிறதுக்காக தான் அந்த பிரிண்டலன் ஸ்டேட்மெண்ட். சரி, இப்போ நமக்கு அவுட்புட் கிடச்சிருச்சு. இதில் எந்த தப்புமே இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணிடலான்னா, இப்போதைக்கு இந்த லாஜிக்கே பிறகு பேசிக்கலாம். இந்த லாஜிக்கே நம்ம இப்போதைக்கு பேசலை, இதை விட்டுருங்க. சரியா? ஆனால் இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன பாயிண்ட் கிடைக்கிது? இப்போ எல்லா ரோவும் சேம், எல்லா ஃபார் லூப்பும் சேம். பாருங்கள், எல்லா ஃபார் லூப்பும் பாருங்கள், ஒரே வேலை தான், ஒரே வேலையை திரும்ப 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 இந்த. அப்போ இதை நான் 5 தடவை பண்ணணும், அவ்வளோதானே பாயிண்ட்டு. ரோவோட வேல்யூ 1ல் ஸ்டார்ட் பண்ணணும். 1ல் ஸ்டார்ட் பண்ணி ரோவோட வேல்யூ 1ல் ஸ்டார்ட் பண்ணல, 5ல் ஸ்டார்ட் பண்ணணும், 1ல் முடிக்கணும். அவ்வளோதானே பாயிண்ட். அப்போ எல்லா ஃபார் லூப்பும் ஒரே வேலையை தானே செய்யுது. அப்போ நான் இதை எடுத்துகிட்டு இதில் ஏதாவது ஒரு காப்பியை மட்டும் எடுத்துகிட்டு, இந்த ஒரு காப்பியை எடுத்து வச்சுக்கிறேன். இந்த ஒரு காப்பி எடுத்து இங்கே வச்சுட்டு இப்படி எழுதுறது சரியான்னு சொல்லுங்கள். ஒரு காப்பி எடுத்து வச்சாச்சு. இந்த ஒரு காப்பி ஷுட் பி ரிப்பீட்டட் ஃபார் 5 டைம்ஸ். அப்போ வேல்யூ என்ன? முதல்ல ஐயோட வேல்யூ 1, ஐயோட வேல்யூ 1. ஒவ்வொரு தடவை நெக்ஸ்ட் லைன் போகும்போதும் ஐ ஷுட் கெட் இன்க்ரிமெண்டட் பை 1, ரோ ஷுட் டிக்ரிமெண்டட் பை 1, ரோ மைனஸ் மைனஸ் இந்த இடத்துல. அப்போ நான் ஒரு ஃபார் லூப் எழுதிடலாம்ல. ஃபார் integer row equals to 5, row greater than or equals to 1, row minus minus அப்படின்னு எழுதி இந்த நெஸ்டட் ஃபாரா இதை நான் கொடுத்துட்டேன்னு வைங்க. இதில் யாருக்கெல்லாங்க சந்தேகம் இருக்குது இப்படி எழுதுறதுல? இந்த ரோ மைனஸ் மைனஸை ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ இந்த அவுட்டர் ஃபார் லூப் இங்கே முடியுது. இப்போ நான் எழுதியிருக்கிறதுல யாருக்கெல்லாம் சந்தேகம் இருக்குது? இன்னர் ஃபார் லூப் இங்கே இருக்குது, அவுட்டர் ஃபார் லூப் இப்படி முடியுது. இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள். நெஸ்டட் ஃபார், அவ்வளோதான். இப்போ நான் போய் இந்த ப்ரோக்ராமை திரும்பவும் ரீரன் பண்ணி பார்க்க போகிறேன். இவ்வளோ ஃபார் எழுதுறதுக்கு பதிலாக ஒரு நெஸ்டட் ஃபாராக இந்த ப்ரோக்ராமை எழுதி பார்க்க போகிறேன். நெஸ்டட் ஃபாராக எழுதுனா அதே ஆன்சர் கிடச்சிருச்சு. 1 1 1 1 1 2 2 2 2 3 3 3 4 4 5ன்னு கிடச்சிருச்சு. ஸ்பேஸ்லாம் இருந்தால் நல்லா இருக்குன்னா ஸ்பேஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. /t கொடுத்தா நல்லா இருக்குன்னா /t கொடுத்துக்கோங்க. 2 லைன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா 2 லைன் system.out.println 2 லைன் கொடுத்துக்கோங்க. உங்கள் இஷ்டம்தான், எப்படி அவுட்புட் வேணுமோ அப்படி பார்த்துக்கோங்க. பெருசு பெருசாக வந்திருக்கும் அவுட்புட் பார்க்குறதுக்கு. இப்படி வந்திருக்கோம், உங்கள் இஷ்டம்தான். இதுக்கப்புறம் வெறுமனே ஸ்பேஸ் மட்டும் கொடுப்போம் அப்படின்னா ஸ்பேஸ் மட்டும் கொடுத்துக்கோங்க. ஒரே ஒரு பிரிண்டலன் போதும்னா ஒரே ஒரு பிரிண்டலன். இப்படி இருக்கும் அவுட்புட். அப்போ நம்ம எதிர்பார்த்த அவுட்புட் நமக்கு கிடச்சிருச்சு. சரி, இதை இன்னும் டியூன் பண்ணலாமான்னு கேட்டால் இன்னும் டியூன் பண்ணலாம். என்ன டியூன் பண்ணலான்னா, பொதுவாக ஒரு லூப்பிங் யூஸ் பண்ண லூப்பிங்லாம் போகிறதே ரிப்பீட்டட் ஆக்ஷன் வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறதே மெமரியை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது இதுக்காக தான். அப்போ பொதுவாக இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் எழுதும்போது எவ்வளோ கம்மியாக லூப் யூஸ் பண்ணுறீங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம். எவ்வளோ கம்மியாக வேரியபிள்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க, ஏன்னா ஒவ்வொரு வேரியபிளையும் இந்த ப்ரோக்ராம் மொத்தத்துக்கும் உங்களுக்கு வந்து வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறது சாதாரண விஷயம். ஆனால் ஜேடிகேவுக்கு இந்த வேரியபிளை கடைசி வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகும்போதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போது அது வந்து தேவையில்லாத வேலை. ஒரு டெவலப்பராக நம்ம வேரியபிள்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதை முடிஞ்ச வரைக்கும் குறைக்கணும். முடிஞ்ச வரைக்கும் அது எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் ஆட்டோமேட்டிக்காக நீங்களே குறைப்பீங்க. அந்த டிஸ்கஷனுக்கு தான் இப்போ போகிறோம். எங்கே வேரியபிள், இந்த வேரியபிள் கண்டிப்பாக தேவை, இந்த வேரியபிள் கண்டிப்பாக தேவை, ஏன்னா ரெண்டு ஃபார் லூப் எழுதியிருக்கோம், கண்டிப்பாக தேவை, இந்த வேரியபிளை கம்மி பண்ணலாமே, அந்த கம்மி பண்ணுற டிஸ்கஷனை தான் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அதை சரி இதை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதை டிஸ்கஸ் பண்ணுவோன்னு வச்சுருக்கேன். அப்போது இந்த இடத்துல ஐயோட வேல்யூ, இந்த ஐயோட வேல்யூ தான் இந்த 1 2 3 4 5 நீங்கள் பார்க்குறது. நீங்கள் இங்கே ஐயை பிரிண்ட் பண்ணுறீங்க, அந்த ஐயை தான் பிரிண்ட் பண்ணுறீங்க, ஐ ப்ளஸ் ப்ளஸ் பண்ணுறீங்க. அப்போ ரோ டிக்ரிமெண்ட் ஆகிட்டே வருது, ஐ இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே வருது. இதுலேருந்து நான் எடுத்துக்கிற லெசன் இது ரெண்டோட அடிஷன் எப்பவுமே 6. அப்போ நான் பிரிண்ட் பண்ண வேண்டியது 6 - 5, 6 - 4, 6 - 3, அதுதான் நான் பிரிண்ட் பண்ணணும், அதான் ஐ. 6 - 2, 6 - 1. அப்போ நான் பிரிண்ட் பண்ண வேண்டியது சுருக்கமாக சொல்லணும்னா 6 - ரோ வேல்யூ. அந்த 6 - ரோ வேல்யூவை தான் நான் பிரிண்ட் பண்ணணும் இந்த இடத்துல. அப்போ 6 - ரோ வேல்யூவை நான் பிரிண்ட் பண்ணணும்னா நான் ப்ரோக்ராமில் அதையே எழுதலாமே, நான் எதுக்காக ஐன்னு எழுதணும் இந்த இடத்துல? 6 - ரோவை பிரிண்ட் பண்ணுங்கன்னே நான் எழுதலாம். இப்போ என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். 6 - ரோவை கொடுத்தோன்னா அதே அவுட்புட் வந்துருச்சு பாருங்கள். அப்போ இது கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக, இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக பண்ணுறது. அப்போ எனக்கு இந்த வேரியபிள் அதுவே காமிச்சிருச்சு, அண்டர்லைன் பண்ணி எல்லோ கலரில் காமிச்சிருச்சு இந்த வேரியபிள் தேவையில்லை அப்படின்னு. இதை கமெண்ட் பண்ணிடும். இப்போ இந்த i, i++ இது ரெண்டும் தேவையில்லை, ரிமூவ் பண்ணிடலாம் இல்லை கமெண்ட் பண்ணிடலாம், அவ்வளோதான். இது யாருக்கெல்லாம் புரியலை இப்போ இந்த ப்ரோக்ராம்? புரிஞ்சவங்க டக்குன்னு இதை ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள், நம்ம அடுத்த ப்ரோக்ராம் போகலாம். புரியாதவங்க இதில் கொஸ்டின் கேளுங்க. சரி, அப்போ இதில் உள்ளதெல்லாம் டெலீட் பண்ணிடுவோம். இது மொத்தத்தையும், இதெல்லாம் நமக்கு இப்போ தேவையில்லை. இதுக்கப்புறம் நம்ம இந்த ஃபார் லூப்பில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். அப்போ இந்த ஃபார் லூப்பில் எப்படி ஒர்க் பண்ணுறது? நமக்கு எதுக்கான அவுட்புட் இருக்குது? நமக்கு இந்த அவுட்புட்டுக்கான ப்ரோக்ராம் நம்மக்கிட்ட இருக்குது, இதுக்கான ப்ரோக்ராம் நம்மக்கிட்ட இருக்குது. இதுக்கான ப்ரோக்ராம் நம்மக்கிட்ட இருக்குது. சரி, அப்போ இதில் சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல? 6 - ரோன்னு கொடுத்துருக்கோம், கரெக்டாக இந்த ப்ரோக்ராம் தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ சின்ன சின்ன சேஞ்சஸ். இந்த இடத்துல நான் ஒரு வேளை காலம்னு பிரிண்ட் பண்ணால் என்ன அவுட்புட் வருது டக்குன்னு பாருங்கள். அப்சர்வேஷன் நம்பர் 1, இந்த ஐலாம் இப்போ எனக்கு தேவையில்லை. அப்சர்வேஷன் நம்பர் 1 இந்த இடத்துல காலம்னு கொடுத்தா அவுட்புட் எப்படி வருது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும், இந்த மாதிரிலாம் நம்ம ட்ரை பண்ணணும். இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம்? காலம் அப்படின்னு கொடுக்க போகிறோம். இது அவுட்புட் எப்படி வருதுன்னு பாருங்கள். 1 2 3 4 5, 1 2 3 4, 1 2 3, 1 2 அப்படி வருது. உங்களுக்கும் வருதா பாருங்கள், டக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே, இப்படி வருது. இது எப்படின்னு பின்னாடி கூட நீங்கள் பொறுமையாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவுட்புட் முதல்ல கன்ஃபார்ம் பண்ணுங்கள். இப்படி சேஞ்சஸ் வருதா? காலம் ட்ரை பண்ணவங்க அடுத்து இந்த இடத்துல ரோ கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ரோ கொடுத்தா அவுட்புட் எப்படி வருது பாருங்கள். இப்படி வருதா பாருங்கள். 5 - 5 - 5 - 5, 4 - 4 - 4 - 4 இப்படி வருதா பாருங்கள் அவுட்புட். ரோ கொடுத்தீங்கன்னா இதை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். இப்போ காலம் கொடுத்துட்டீங்க, ரோ கொடுத்துட்டீங்க. இப்போ பாருங்கள், ரோ - காலம் கொடுங்க. இந்த அவுட்புட் எப்படி வருது பாருங்கள். இதை பாருங்கள், 4 - 3 - 2 - 1 - 0, 3 - 2 - 1 - 0, 2 - 1 - 0 இப்படி வருதா பாருங்கள். அப்போ இப்படி வர்ற அவுட்புட்லேயே இங்கே பாருங்கள், 4 - 3 - 2 - 1 - 0க்கு பதிலாக +1 இங்கே ஆட் பண்ணி பாருங்கள். ரோ - காலம் +1, இந்த இடத்துல எக்ஸ்ட்ராவாக நான் +1 இப்படி ரோ - காலம் +1 ஆட் பண்ணியிருக்கேன். இப்படி ஆட் பண்ணால் இங்கே பாருங்கள் அவுட்புட் பாருங்கள். 5 - 4 - 3 - 2 - 1, 4 - 3 - 2 - 1, 3 - 2 - 1 ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓ, இப்படிலாம் ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிறது இப்போ நமக்கு இந்த. அப்போ இந்த ஸ்ட்ரக்சரில் என்ன கேட்டாலும் நம்மளால் இப்போ பண்ண முடியும். அப்போ எப்படி இந்த அவுட்புட்லாம் மாறுது அது உங்களுக்கு டீபக்கிங் தெரியும் இந்த வேல்யூஸை நீங்கள் தனியாக நோட் பண்ணி வச்சு எழுதி பார்த்து புரிஞ்சிக்க முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன் இப்படிலாம் மாறுது அப்படின்னு இப்போ இதை ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் என்ன சொல்கிறது இந்த மாதிரி ஸ்டார் பிரிண்ட் பண்ணணும் இந்த இடத்துல ஸ்டார்னு கொடுத்தீங்கன்னா போதும் ஃபுல்லாக ஸ்டார் ஸ்டார் ஸ்டாராக வந்துடும் ரொம்ப ஈஸி இந்த மாதிரியான ப்ரோக்ராம் பண்ணுறது ஸ்டார்லாம் ஒன்றுமே வேலை கிடையாது சரி அப்போ இந்த ப்ரோக்ராம் புரிஞ்சிருச்சு அப்படின்னா இப்போ நமக்கு என்ன ஸ்ட்ரக்சர் பிரிண்ட் பண்ண தெரியும் இப்படி ஸ்ட்ரக்சர் பிரிண்ட் பண்ண தெரியும் இது நமக்கு பிரிண்ட் பண்ண தெரியும் இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் கேட்டால் கண்டிப்பாக நம்மளால் ட்ரை பண்ண முடியும் இது நமக்கு தெரிஞ்சிருச்சு ஆனால் பொதுவாக எப்படின்னா டைமண்ட் வரைக்கும் நமக்கு தெரியும் அதாவது இதோட செகண்ட் பார்ட் இது தெரியணும் இது செகண்ட் பார்ட் இது தெரியணும் இது தெரியணும் இது தெரியணும் இந்த மாதிரி எல்லா பார்ட்டும் தெரியும் நாலு மாதிரி நமக்கு பிரிண்ட் பண்ண தெரியணும் ரொம்ப ஈஸி நான் சொல்கிறத நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதில் ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அதாவது இது தெரிஞ்சிருச்சுன்னா இதை நான் எப்படி கொடுத்தாலும் பண்ணுவேங்கிற கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சுன்னா மீது எல்லாமே ஈஸி இப்போ நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறது இந்த இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க சரியா இது பண்ணிட்டீங்கன்னா மீது எல்லாமே ஈஸி இதை ப்ராக்டிஸ் பண்ணல அடுத்ததுக்கு போனீங்கன்னா கஷ்டம்தான் இது பண்ணிட்டீங்கன்னா இதில் வேலை கிடையாது இதில் வேலை கிடையாது எல்லாமே ஈஸியாக போயிடும் இதில் வேலை கிடையாது அப்படி இந்த டைமண்டை ஈஸியாக நம்ம கொண்டு வந்துடலாம் எப்படின்னு பார்க்கலாம் உண்மையிலே நான் சொல்கிற மாதிரி ஈஸியாக இல்லை சும்மா உங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்கு அதெல்லாம் ஈஸின்னு நான் சொல்லி கொடுக்குறேன்னா அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுவோம் ஓப்பன் கொஸ்டின்ஸ் இது எல்லாமே சரியா நீங்கள் நம்பலாம் வேண்டாம் ட்ரை பண்ணுவோம் இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் தெரியுமா இப்போ நம்ம எதெல்லாம் ஈஸின்னு சொல்லிட்டோம் எல்லாமே ஈஸின்னு சொல்லிட்டோம் அப்போ நமக்கு இந்த ஸ்ட்ரக்சர் கிடச்சிருச்சு அடுத்து நம்ம என்ன ஸ்ட்ரக்சர் ட்ரை பண்ண போகிறேன் இதுக்கு மேலே ஒரு பார்ட் இருக்குல்ல இப்படி இருக்குது இதை தான் பண்ணிக்கிட்டுருக்கோம் இந்த பாருங்களேன் இப்படி இருக்குது நம்ம இதை தான் பண்ணிக்கிட்டுருக்கோம் கரெக்டாக இதை தான் நம்ம பண்ணிக்கிட்டுருக்கோம் இப்போ இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் மேலே இருக்கிற ட்ரையாங்கிள் ட்ரை பண்ணி பார்ப்போம் பார்ப்போமா வாங்க இப்போ பாருங்கள் இப்போ மேலே என்ன கேட்குறாங்க அப்போ அந்த ஸ்ட்ரக்சர் எழுதுவோம் ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்களே நான் சொல்கிறத போரிங்காக ஃபீல் பண்ணுவீங்க ஏன் நிறுத்துப்பா நானே ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க இப்போவே கூட சில பேர் சொல்ல ஆரம்பிச்சிருக்கலாம் இதை தான் நான் ட்ரை பண்ண போகிறேன் இந்த ஸ்ட்ரக்சரை நான் ட்ரை பண்ண போகிறேன் அப்போ இதை எப்படி ட்ரை பண்ணுறது இதை எப்படி ட்ரை பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல சரி நான் வழக்கம் போல் ஃபார் லூப் எழுத போகிறேன் ஃபஸ்ட்டு ஃபார் லூப்பே தேவையில்லை என்ன போட்டு ஃபார் லூப் எழுதிட்டு இருக்கிறது பிரிண்ட் ஆஃப் 1 அவ்வளோதான் கோ டு நெக்ஸ்ட் லைன் ஃபஸ்ட்டு ஃபாருக்கு அவ்வளோதானே சரி ரெண்டாவதுக்கு ரெண்டு தடவை பிரிண்ட் பண்ண சொல்கிறாங்க சரி காலம்னு எழுதி வைப்போம் காலம் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 2 காலம் காலம் ப்ளஸ் ப்ளஸ் சிஸ்டம் டாட் மறந்துடாங்க சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் பிரிண்ட் எல்லாம் இல்லை பிரிண்ட் பிரிண்ட் ஆஃப் 2 சரி பிரேஸை க்ளோஸ் பண்ணிடுவோம் சும்மா நம்ம வசதிக்காக இங்கேயே க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன் அவ்வளோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் ஓகே இப்போ இது வரைக்கும் எழுதியிருக்கிறது யாருக்காவது சந்தேகம் இருக்கா 1 முடிஞ்சுது 2 முடிஞ்சுது அடுத்து 3 எழுதலாம்ல அப்படியே காப்பி பேஸ்ட் இங்கே 3ன்னு எழுத வேண்டியதான் இங்கே 3ன்னு எழுத வேண்டியதான் அடுத்தது இங்கே 4ன்னு எழுதலாம் இங்கேயே 4ன்னு எழுதலாம் சரிதானே தப்பா இப்படி எழுதுறதுல ஏதாவது தப்பு இருந்தால் சொல்லுங்கள் இல்லையே நீங்கள் வழி மாதிரி போகிறீங்க அப்படி ஏதாவது ஃபீல் இருந்தால் சொல்லுங்கள் இங்கே 5ன்னு எழுதலாம் இங்கேயே 5ன்னு எழுதலாம் ஏதாவது சந்தேகம் இருக்காங்க இப்போ இது வரைக்கும் எழுதியிருக்கிறதுல கணேஷ் இது உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன் நான் ஓகே சார் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படி சந்தேகம் இல்லைன்னா ஃபஸ்ட்டு ஃபார் லூப் ஃபஸ்ட்டுலேயும் ஃபார் லூப்பாக இருந்தால் பின்னாடி எனக்கு நெஸ்டட் ஃபாருக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுனால ஃபஸ்ட்டையும் ஏன் விட்டு வைக்கணும் ஃபஸ்ட்டையும் பிடிச்சி பாருங்களேன் ஃபஸ்ட்டையும் பிடிச்சி இந்த இடத்துல ஒரு ஃபார் எழுதி வச்சுருவோம் ஃபார் இன்ட்டு காலம் ஈக்குவல்ஸ் டு 1 காலம் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 1ன்னே எழுதிடுவோம் அந்த ஃபார்னால் பெரிய யூஸ் இல்லை ஒரு தடவை தான் ரன் ஆகும் ஆனால் நமக்கு ஒரு ஒரு ஸ்ட்ரக்சரா கிடைக்கும்ங்கிறதுனால இப்படி எழுதிக்கலாம். இதில் யாருக்காவது சந்தேகம் இருக்கா? இதில் யாருக்குமே சந்தேகம் இல்லைன்னா நீங்களே சொல்லுங்கள். போர் அடிக்குதா இல்லையா? இங்கேயும் ஒன்றாமா, இங்கேயும் ஒன்றாமா, இங்கே டூவா, இங்கேயும் டூவா, இங்கே த்ரீயா, இங்கேயும் த்ரீயா, இங்கே ஃபோரா, இங்கேயும் ஃபோரா, இங்கே ஃபைவா, இங்கேயும் ஃபைவா. அப்போது ஸ்டார்டிங் பாயிண்ட் 1, எண்டிங் பாயிண்ட் 5 எழுதி ஒரு அவுட்டர் லூப்பை போட்டு முடிச்சு விடுங்க. அப்படிங்கிற பாயிண்ட்டு தானே வந்து நிற்கும் இந்த இடத்துல. அவுட்டர் லூப் ஃபார் இன்ட் ரோ ஈக்குவல்ஸ் டு 1, 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன் அங்கே 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது? சரியா? அப்போ நான் இது வேணும்னா இங்கே டீட்டெயிலாகவே எழுதி காமிக்கிறேன் உங்களுக்கு. எல்லாத்தையும் அழிச்சிருவோம். நீங்களே இங்கே எழுதிட்டு கூட அடுத்த ஸ்டெப் போகிறேன் பாருங்கள். முந்தின ப்ரோக்ராம் மாதிரியே தான், வேலையே கிடையாது. நீங்களே இப்போ பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. இன்டிஜர் ரோ ஈக்குவல்ஸ் டு 1, அவ்வளோதான். அதனால் இங்கேயும் ரோன்னு எழுதுங்க, இங்கேயும் ரோன்னு எழுதுறதுனால இங்கேயும் ரோன்னு எழுதுங்க. அடுத்த லைன் போகும்போதெல்லாம் ரோவை ப்ளஸ் ப்ளஸ் பண்ணுங்கள். ஏன்? அடுத்து இங்கே ரோ 2ஆக மாறணும். அந்த 2 தான் இங்கேயும் நீங்கள் பிரிண்ட் பண்ண போகிறீங்க. ரோன்னு கொடுங்க, அதை தான் இங்கேயும் பிரிண்ட் பண்ண போகிறீங்க. அடுத்த லைன் போகும்போது எப்போல்லாம் அடுத்த லைன் போகிறீங்களோ அப்போல்லாம் ரோ ப்ளஸ் ப்ளஸ் பண்ணி விடுங்க. ஏன் ரோ ப்ளஸ் ப்ளஸ்? அப்போ தான் அது அடுத்தடுத்த வேல்யூவாக மாறும். ரோன்னு மாற்றுங்க, ரோ ப்ளஸ் ப்ளஸ் பண்ணுங்கள். இங்கே ரோன்னு மாற்றுங்க, ரோ ப்ளஸ் ப்ளஸ் பண்ணுங்கள். இங்கே ரோன்னு மாற்றுங்க, ரோ ப்ளஸ் ப்ளஸ் பண்ணுங்கள். இங்கே ரோன்னு மாற்றுங்க. இது ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஐடியா ஒவ்வொரு டைமில் ஸ்ட்ரைக் ஆகும். அந்த ஐடியா கிடைக்கிற வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கணும். எனக்கு 1 மணி நேரத்தில் கிடைக்கிது, சில பேருக்கு 2 மணி நேரம் ஆகும், சில பேருக்கு 1 நாள் ஆகும். அது ஒவ்வொருத்தரோட கெப்பாசிட்டி, ஒவ்வொருத்தரோட இன்ட்ரெஸ்ட். சில பேருக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் எல்லா விஷயத்தையுமே கற்றுக்குவாங்க. நம்ம எதிர்பார்த்த அவுட்புட் வந்துருச்சா? 1 2 2 3 3 3 4 4 4 வந்துருச்சு. இப்போ தான் உட்காந்து யோசிக்கணும், இது என்ன ஒரு நல்லா இல்லையே இப்படி பண்ணுறது, எல்லாம் ஒரே மாதிரி பண்ணிக்கிட்டா இருக்கிறது. கோடு போட்டு பார்த்தா எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. சே, நம்ம தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம். நெஸ்டட் லூப்புக்கு தான் போகணும். ரோ ஈக்குவல்ஸ் டு 1, ரோவோட ஃபைனல் வேல்யூ என்ன ஷுட் பி 5, ரோ ப்ளஸ் ப்ளஸ். அவ்வளோதான் வேலையே. இதை அப்படியே காப்பி பண்ணி உள்ளே போட்டு விட்ற வேண்டியது. யாருக்கெல்லாங்க இது புரியல இப்போ நான் எழுதியிருக்கிறது? இவ்வளோதான் மொத்த வேலையே. யாருக்காவது புரியலன்னா சொல்லுங்கள். இப்போ இந்த டிஸ்கஷனுக்கு எங்கேருந்து வந்திருக்கோம்? முந்தின டிஸ்கஷன்லேருந்து இங்கே வரோம். அப்போ முந்தின டிஸ்கஷனில் நல்லா புரிஞ்சவருக்கு இது ரொம்பவே நல்லா புரிஞ்சிடும். இல்லைனாலுமே இப்போ எழுதியிருக்கிறது ஸ்டார்டிங்லேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. இதில் ஏதாவது கஷ்டமாக இருக்கா? அப்படி கஷ்டமாக இல்லைன்னா இதை போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். எதுக்கு இவ்வளோ பெருசு எழுதிட்டு? அவ்வளோதான் வேலையே. 1 2 2 3 3 3 4 4 4 5 5 அவ்வளோதாங்க. இதை ட்ரை பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணிவிட்டு இந்த லைன்லேயே பிரிண்ட்டுக்கு பதிலாக பிரிண்ட் காலம் கொடுத்து பாருங்கள். இந்த லைன்லேயே பிரிண்ட்டில் system.out.printlல காலம் கொடுக்கறதுக்கு பதிலாக ரோ ப்ளஸ் காலம் கொடுத்து பாருங்கள், ரோ இன்ட்டு காலம் கொடுத்து பாருங்கள். வித்தியாசமான அவுட்புட் வரும். ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட டவுட்ஸ் எல்லாம் சொல்லுங்கள். யாரும் என் கூட சேர்ந்து அவுட்புட் பார்க்கணுன்னா பார்ப்பாங்க. இப்போ 1 2 2 3 3 3 4 4 4 வந்துருச்சு. இங்கே காலம் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். 1 2 1 2 3 1 2 3 1 2 3 4 1 2 3 4 5 வந்துருச்சு. ரோ இன்ட்டு காலம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதெல்லாம் பார்க்குறதுக்கு. இங்கே ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம், ஒருவேளை பெரிய நம்பராக வந்தால் பார்க்குறதுக்கு வசதியாக. பாருங்களேன், 1 2 4 3 6 9 4 8. ஏன் இப்படி வந்துச்சு? இதெல்லாம் இந்த டிஸ்கஷனே நல்லா இருக்கும். நீங்கள் உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா எப்படி இதெல்லாம் 1 2 3 4 5ஓட மல்டிபிள்ஸாக வந்துச்சு அப்படிங்கிறதே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, யாரெல்லாம் பண்ணியிருக்கீங்க, யாருக்கெல்லாம் என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குது? இப்படி நான் அந்த லைனை இப்படி ஆட் பண்ணியிருக்கேன், இந்த அவுட்புட்டை புரிகிறதுக்காக மட்டும், காலம் இன்ட்டு ரோவை புரிகிறதுக்காக மட்டும். இந்த மாதிரி பெரிய இதாக வரும், பின்னாடி நீங்கள் புரிஞ்சதுக்கப்புறமா இதை டெலிட் பண்ணிக்கலாம். ஓகே, இது எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். புரியுதா? இதில் ஏதாவது கஷ்டமாக இருக்கும் அப்படி மாற்றணும்னா இப்படி மாற்றிக்கணும். ஆனால் தேவை கிடையாது, நீங்கள் இது மட்டுமே இருந்தாலே போதும், உங்களுக்கு புரிஞ்சிடும் நல்லாவே. இப்போ நம்ம ஒரு இன்டர்வியூ போகிறோன்னா நம்மக்கிட்ட இப்படி தான் கேட்பாங்க. இப்படி கேட்குறது தான் நம்ம இப்படி கேட்குறத இங்கேருந்து யோசிக்கணும். இப்போ நம்ம இன்றைக்கி பண்ணியிருக்கிற ப்ரோக்ராம் எல்லாமே அவுட்புட்லேருந்து ப்ரோக்ராம் யோசிக்கலை, ப்ரோக்ராம்லேருந்து அவுட்புட் யோசிக்கிறோம். நம்ம யோசிக்க வேண்டியது ப்ரோக்ராம்லேருந்து அவுட்புட்டா, அவுட்புட்லேருந்து ப்ரோக்ராமா? நான் ஒரு இன்டர்வியூ போகிறேன், ப்ரோக்ராம் கொடுத்து அவுட்புட் கேட்க போகிறாங்களா, அவுட்புட் கொடுத்து ப்ரோக்ராம் கேட்க போகிறாங்களா? அவுட்புட் கொடுத்து ப்ரோக்ராம். அப்போ அந்த ப்ராக்டிஸாக பண்ணிகிட்ருக்கோம், அந்த ப்ராக்டிஸ் பண்ணலையே. அப்போ அதை அடுத்து பண்ணுவோம், அந்த ப்ராக்டிஸை அடுத்து பண்ணுவோம். இப்போதைக்கு முதல்ல ஓகே இப்படி இப்படிலாம் ப்ரோக்ராம் பண்ணால் இப்படி இப்படிலாம் அவுட்புட் வருது அப்படிங்கிற ஃபீல் நமக்கு இருந்தால் போதும். ஓகே, நம்ம கையில் எனிவே ப்ரோக்ராம் இருக்குது. அப்போ அவுட்புட்டில் அவுட்புட்டும் இருக்குது, ப்ரோக்ராமும் இருக்குது. அப்போ அவுட்புட்லேருந்து ப்ரோக்ராமை எப்படி யோசிக்கலாம், அதை அடுத்த செஷனில் பார்ப்போம். இன்றைக்கி இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரை நம்ம கொண்டு வர முடியுங்கிற கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு இருந்தால் போதும், அவுட்புட்லேருந்து ப்ரோக்ராமை நம்ம அடுத்து யோசிக்கலாம். சரியா? இப்போ இது வரைக்கும் பார்த்துட்டு வரீங்களா? இந்த ப்ரோக்ராம்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க, ஒவ்வொரு ப்ரோக்ராமையும் நல்லா பார்த்துக்கோங்க. இன்றைக்கி கிளாஸோட இம்பேக்ட் கண்டிப்பாக நாளைக்கு கிளாஸில் இருக்கும். அதனால் இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தாலே நாளைக்கான 50% ப்ரோக்ராமிங் முடிஞ்சதுன்னு அர்த்தம். நாளைக்கு உங்கள் கிளாஸ் ரொம்ப நல்லா போக போகுதுன்னு அர்த்தம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள், அப்படி இல்லைன்னா இது நாளைக்கு நம்ம கண்டினியூ பண்ணுவோம். சொல்லுங்கள் சார். அதான் ஆப்டிடியூட் பற்றி கேளுங்க. ஆமாம், அது ப்ரிப்பேர் பண்ணணுமா இல்லை தேவையில்லை சார்? கண்டிப்பாக பண்ணணும். நான் உங்களுக்கு அதுக்கான ஆப்டிடியூட் பற்றி தனியாக டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்ம நாளைக்கு செஷன் ஆரம்பிக்கும் போதே வேணால் ஆப்டிடியூட் பற்றி நம்ம பேசிவிட்டு ஆரம்பிப்போம். சரியா? ரொம்ப ஹை ப்ரையாரிட்டி கிடையாது, ஆனால் கண்டிப்பாக பண்ணணும். எப்படி பண்ணலாங்கிறதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? ப்ரோக்ராமிங் தான் ஹை ப்ரையாரிட்டி, ஆப்டிடியூட் ரொம்ப ஹைன்னு சொல்ல முடியாது, ஆனால் பண்ணணும். ஓகே, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்டர்வியூ பற்றி சொல்லுங்க. ஓகே, அப்போ நாளைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இது ரெண்டையும் கொஞ்சம் 2 பேரும் ஞாபகப்படுத்துறீங்களா? நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோமா? தேங்க்யூ.